வணக்கம் ஹோம்மேக்கர்ஸ். கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிளேஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்ல, அதிமுக எப்படி வெற்றி பெறும் சொல்லுங்க பாப்போம். உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டின் கீழே இருந்த நேரத்தில் கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பணமும் புகழும் வந்தவுடன் அவர்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொள்கின்றார்களே. உள்நோக்கில் அவர் பேசுறதில்ல, அதை சொன்ன விதம் தான் தவற கண்டு. இதையே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. செல்வி ஜெயலலிதா செல்ற விமானத்துல அருணாச்சலம் போக கூடாது, இறக்கி விட்டாங்க. ஒரு மத்திய அமைச்சர் ஒரு தலித்துக்கு இந்த நிலைன்னா சாதாரண ஆள் என்ன போகணும்? அது அன்டச்சபிலிட்டி இல்லையா? முஸ்லிம் சிறைவாசிகளோட விடுதலை வந்து இன்னமும் அதை நிறைவேற்றாத துரோகம் செய்கிற திமுக பண்ணல. அதிமுக பண்ணிச்சா, பாஜக பண்ணிச்சா, யாரால செய்ய முடியும்? மறைந்த திருமகனிவேர் அவர்கள் நாம் தமிழர் சேர்றதுக்காக என்ன வந்து சந்திச்சார். சீமானுக்கு உண்மையை தவிர எதுவுமே பேச தெரியாதுங்க. ஒரு பேப்பர் டைகர், அது கொலிச்சிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. அதானி யாரு? எப்போ அதானி கம்பெனி ஆரம்பிச்சாரு? அப்போ எங்கேருந்து அதானி இவ்வளோ தூரம் வந்திருக்காருனா யார் காரணம் அதுக்கு? மோடி தானே. ஊழல்னு சொல்கிறாருல்ல, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். பதில் சொல்ல மாட்டாங்களே. போர்ட்னா அதானி, விமான நிலையம்னா அதானி, ரோடுன்னா அதானி, இந்தியாவே தார வாத்த அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டார். இதுதான் மோடியோடைய அரசு 8-9 ஆண்டுகள் நடக்கும். அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை வந்து காங்கிரஸ் வந்து அதை நினைச்சா மக்களுக்கு எல்லா இடத்துலயும் திரையிட்டு காட்டலாமே. அது என்னோட தொகுதியில காட்டிட்டு தானே இருக்கும். நீங்க பாக்கலையா? நீங்க பாருங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐ தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ திரு செல்வபெருந்தகை அவர்கள். அவர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் எல்லாமே ஒவ்வொரு கட்சியும் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய பிரச்சார பணிகள், அந்த களப்பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? நாங்கள் தொடர்ந்து என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து அங்கே களப்பணியில் ஈடுபட்டிருக்கோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் கூட்டணியை கட்சியை சார்ந்த தோழமை கட்சிகள் அனைவரும் தன்னுடைய கட்சியை சார்ந்த தோழரோடு பணியாற்றி வருகிறார்கள். கள நிலவரம் என்று சொன்னால், பிறர் பேசுவது போல அகந்தையோடு கர்வத்தோடு நாங்கள் பேச மாட்டோம். கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று போட்டி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை 100,000 வாக்குகளுக்கு மேல் அதிகமாக பெற்று வித்தியாசத்தில் எங்களுடைய தலைவர் வேட்பாளர் இவிகேஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெறுவார். அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை நீங்க கவனிச்சீங்களா? இல்ல இல்ல, அதிமுக எப்படி வெற்றி பெறும் சொல்லுங்க பாப்போம். இல்ல, 10 ஆண்டுகளா மக்கள் கேட்கிறாங்க, நாங்க கேட்கிறோம். மக்களை 10 ஆண்டுகளா ஆட்சி நடந்துச்சு, அதிமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப இந்த 1 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு? இந்த 1 ஆண்டுகள்ல சிறப்பான பணிகள், சிறப்பான திட்டங்கள், சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் 1.5 வருஷமா பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க 10 வருஷமா பண்ணல? இந்த கேள்வியும் ஒன்று இருக்காங்க. குறிப்பாக 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க கொரோனா பெருந்தொற்று காலத்தில். 1,000 ரூபாய் தான் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு தான் 4,000 ஒரு வீட்டு கொடுப்போம்னாரு. வந்த உடனே முதல் கையெழுத்து 4,000 ரூபாய், 2,000 கொடுத்தாரு. இல்லை, அது மாதிரியான விஷயங்கள் நிறைவேற்றி இருக்கும் பொழுது இந்த மின்கட்டண உயர்வு, குடும்ப தலைவர்களுக்கு 1,000 இன்னும் கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை முன்வச்சு அவங்க வந்து அவங்களோட மின்கட்டண உயர்வு தமிழக அரசு செய்யவில்லை. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் கடன் பெற வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு நீங்கள் இந்த டாரிஃபில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு அங்கேருந்து தாக்கி அனுப்புகிறாங்க, கட்டளையிடுறாங்க. அந்த அறிவிப்பை வச்சு தான் தமிழ்நாட்டு நலனில் அவர்கள் தலையிடுவதை வச்சு தான் ஏற்றியிருக்காங்க. அதுவும் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மின்சார வாரியத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி ஒன்றிய அரசு வந்து இந்த நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க, நாங்கள் அர்பன் ஏரியாவில் நீங்கள் ஏற்றி ஆகணுன்றாங்க. ஏற்றினா தான் உங்களுக்கு இந்த நிலுவைத் தொகை கொடுப்போம், மானியம் கொடுப்போம், உங்களுக்குள்ளே அடிப்படை உரிமைகளை பெற முடியும், இல்லைனா பெற முடியாதுன்றாங்க. அதனால தான் நாங்கள் ஏற்றுறோன்னாங்க. ஆகையில் அதையும் திரும்ப பெற சொல்லியிருக்கோம். ஒன்று, 1,000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னீங்க, அதை கணக்கெடுப்பு நடந்துகிட்ருக்கு. யார் யார் தகுதியானவர்கள் பட்டியலில் இருக்கார்கள், அந்த பட்டியல் வந்த பிறகு, சரி பார்த்த பிறகு கண்டிப்பாக 1,000 ரூபாய் வீட்டுக்கு விட்டு கொடுப்போம். இல்லை, அங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாக அங்கே வந்து தென்னரசு அவர்களுக்கு இருக்கிற அந்த உள்ளூர் செல்வாக்கு, அப்புறம் சாதிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அங்கே அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அவர் சமூகத்தை சாராத வாக்கு வங்கியும் இருக்குல்ல,
அங்கே ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க, 25 விழுக்காடு இருக்காங்க. மைனாரிட்டி இருக்காங்க, இஸ்லாமிய இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் இஸ்லாமியர்கள் இதை பத்தி பேசுவோம். இங்க ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து இங்க கடந்த காலத்துல வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல இளையராஜா சம்பந்தப்பட்ட விவகாரத்தின் போது பேசிய, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு அவங்கள பற்றி ஒரு அவமதிக்கிற வகையில் பேசின அந்த கட்டை வந்து சோஷியல் மீடியாலெலாம் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இங்கே வந்து ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அவங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சரிவாக இருக்கிறார். இளங்கோவன் தந்தை பெரியாரின் பேரன், சொல்லின் செல்வர் இவிகே சம்பத்துடைய மகன். எல்லோருக்கும் தெரியும் இவிகே இளங்கோவன் என்ன பேசுவார், பெரியார் என்ன பேசுவார், சம்பத் என்ன பேசுவார். அவர்கள் பேசுகிறதுலாம் வன்மம் கிடையாது, அவர்கள் பேசுகிறதுலாம் உள்நோக்கம் கிடையாது. அவர் என்ன சொன்னார், இளையராஜாவுக்கு விருது கொடுத்துருக்காங்க, இவங்கள்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் வரும்போது தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள், அந்த சமூகத்தை திரும்பி பார்க்கவில்லைன்னு. அதை சொன்ன விதம் தான் தவற கண்டி, இதையே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். இல்லை, அந்த சொன்ன விதம் தான் கொஞ்சம் சரிவாக பார்க்க. இல்லை இல்லை இல்லை, அந்த சொன்ன விதம் வந்து அவர் ஜோவியெல்லாம் பேசக்கூடியவர், அதை தான் உள்நோக்கம் இல்லை அவர் பேசுனதில். ஏதோ அம்பேத்கர் என்ன சொன்னார், புரட்சியாளர் அம்பேத்கர், நான் இவ்வளோ சிரமப்பட்டு உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த சமூகத்திற்கு, ஆனால் இடஒதுக்கீடு வாங்கி நகரங்களில் குடிபெயர்ந்து வேலைவாய்ப்பை பெற்ற பிறகு கிராமத்தை திரும்பி பார்க்க மாட்டேன்றீங்க, நீங்கள் மாறிடுறீங்கன்னார். இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் வித்தியாசம், ஆனால் இவர் சொன்ன விதத்தில் சரியில்லை அப்படின்னு தான் சில குற்றச்சாட்டுகள்ன்றது. நானும் அதை அவர்கிட்ட கேட்டேன், இதை தவிர்த்துருக்கலாமா அப்படின்ட்டு. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. தந்தை பெரியார் 1930 வாக்கில் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது, ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வுரிமை மாநாடு, விளிம்பு நிலை மக்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ கிரிட்டிக் பண்ணுறாரு. என்ன கிரிட்டிக் பண்ணுறாருன்னா, என்ன இந்த பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள், சூரியனுக்கு பிறந்தவனா சூத்திரனுக்கு பிறந்தவனான்னு கேட்குறாரு. அந்த ஆளுமையும் அந்த துணிவும் இந்த சமூகத்து மேலே பற்றும் பெரியார் கேட்குறாரு. இதை வேற யாரும் கேட்க முடியுமா, வேற யாரும் கேட்டால் தப்பு, அங்கேருந்து அவங்க போக முடியாது, எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. பெரிய யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதனால் இவிகேசா இளவன் வந்து சாதிய வன்மத்துக்கோ இல்லை சாதிகளுக்கு எதிரானவரோ கிடையாது, அவர் யதார்த்தமாக பேசக்கூடியவர். அதை யாரும் பொருட்படுத்தலை அங்கே இருக்கிற ஷெட்யூலின மக்கள்லாம். இல்லை, நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது இங்கே அவர் பேசிய அந்த விவகாரம் இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற திமுக இங்கே வேங்கை வயலில் இன்னும் நடவடிக்கை எடுக்காததாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி குறிப்பாக அந்த சமூக மக்கள் வந்து இப்போ நம் நடவடிக்கை எடுக்காத நம்மளை பற்றி இழிவாக பேசிய இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இன்னும் ரொம்ப அழுத்தமான கருத்துக்களை அந்த மக்களுக்கு எதிராக அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே வந்து முன்வைக்கிறாங்க. வேங்கை வயல்ல நடந்தது இரவுல போயிட்டு ஒரு சமூக விரோதி மலத்தை கலந்துட்டு வந்தான். இங்க இவர் இளையராஜா பத்தி பேசினார். ஆனா கோடியங்குளம்னு ஒரு கலவரம் நடந்துச்சு 1995. அந்த கோடியங்குளம் கலவரத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அப்ப யார் ஆட்சியில் இருந்தது, அதிமுக இருந்துச்சு. இப்போ வேங்கை வயலில் என்ன நடந்துச்சு, ஒரு டேங்க்ல கலந்தாங்க, அங்கே கிணத்துக்குள்ளோ மலத்தையும் விஷத்தையும் கலந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதுக்கு வந்து ஒரு அருகதை வேணும். அதிமுக இதை சொல்றாங்க வேங்கை வயல்னா கோடியங்குளம் என்னாச்சு. பரமக்குடியில் இமானுவேல் சாகருடைய குரு பூஜைக்கு போகும்போது சாதாரணமாக செல்ற இளைஞர்களை சுட்டு கொன்ன காவல்துறை அதிகாரிகள் யார் அவங்களுக்கு சுட்டுக் கொள்ள சொன்னது, சுட்டு கொள்ளுவதற்கு யார் ஆணையிட்டது, அதிமுக ஆட்சி தானே சொல்லிட்டே வரோம். இது மாதிரி நிறைய இந்த விஷயத்த சொல்றது ஒரு அதிமுக காரர் கிடையாது, இதை சொல்றவர் வந்து அந்த சமூகத்தின் தலைவராக இருக்கிற ஒரு ஒரு சிறு சாதிய அமைப்பின் தலைவராக இருக்கிறவர் தான் சொல்றாரு. யார் அவரு, ஏர்போர்ட் மூர்த்தி. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியோட நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க, அதிமுக ஆதரிக்கிறாரான்னு கேளுங்க, கேளுங்க அதிமுக ஆதரிப்பார் அவரு. இல்ல, அவர் வந்து அதிமுக இதே விஷயம் ஆதரவாக இருப்பார்கள், எதிராக ரெண்டு விஷயம் தாங்க. அதிமுக என்ன நடக்குதுன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அருணாச்சலம் சென்ட்ரல் மினிஸ்டர், ஒன்றிய அமைச்சர், ஏர்போர்ட்டுக்கு போறாரு, விமானத்தில் ஏறுறாரு. ஜெயலலிதா செல்வி, ஜெயலலிதா செல்ற விமானத்துல அருணாச்சலம் போக கூடாது இறக்கி விட்டாங்க. ஒரு மத்திய அமைச்சர் ஒரு தலித்துக்கு இந்த நிலைன்னா சாதாரண ஆள் என்ன போக முடியும், அது அன்டச்சபிலிட்டி இல்லையா. அதிமுக போயிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இவர் பேசிட்டார் இது மாதிரி அப்படின்றதுனால எதிராக ஓட்ட வாக்குகள் வாங்க முடியுமா, அதெல்லாம் சும்மா மாயை, அதெல்லாம் வாங்க முடியாது. மக்களுக்கு தீர்மானிப்பாங்க யார் சரி யார் தவறுன்ட்டு. அதனால் பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் ஷெட்யூல் இனத்திற்கென்று இப்போது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. எத்தனை முறை கண்காணிப்பு கூடு விஜிலன்ஸ் கமிட்டி கூட்டியிருக்காங்க? கூட்ட வெளியே அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை பீரியாடிக்கலாக கூட்டிகிட்டு வர்றார்ல, மாண்பு முதலமைச்சர் கூட்டுறாருல, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்கிறார்ல, அம்பேத்கர் சிலையை திறக்கிறாரு, அதே போன்று வந்து என்னென்ன பிரச்சனைகள் வாதப்படுறோ அந்த வாதப்பொருளை உடனே ஆணையாக பிறப்பிக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் செய்யலை? 2 விஷயம்தான், யார் செய்கிறாங்க யார் செய்யலை, யார் ஆதரவாக்குறாங்க யார் எதிராக இருக்காங்க. இதில் எப்போவுமே அதிமுக எதிராக தான் இருக்கும், ஒருபோதும் ஆதரவாக இருக்காது. இங்கே நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, சிறுபான்மையினரை சொல்லும் பொழுது இங்கே முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் சிறைவாசிகளோட விடுதலை வந்து இன்னமும் அதை நிறைவேற்றாத துரோகம் செய்கிற திமுக ஆதரிக்கிற காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த வகையான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது உங்களுக்கு எதிராக. இதில் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தலைவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் மேடையிலிருந்தே அந்த விஷயத்த சொல்கிறது, எங்களோட ஆதரவு நாம் தமிழருக்கு தான், ஏன்னா அவங்க தான் அதுக்காக குரல் கொடுக்குறாங்க, திமுக அதுக்காக எதுவும் பண்ணல, திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டும். எல்லோரும் குரல் கொடுக்குறோம், யாரால் செய்ய முடியும் நான் கேட்குறேன். சரிங்க, திமுக பண்ணலை, விடுதலை பண்ணலை, அதிமுக பண்ணிச்சா, பாஜக பண்ணிச்சா? ஆனால் திமுகவும் காங்கிரஸுக்கும் எப்பவுமே சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவங்க உற்ற தோழனாக இருக்காங்க. சரி எடுத்துங்க. இப்போ வந்து பிபிசியில் வந்து ஒரு திரைப்படம் வந்திருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தில் கோத்ரா சபர்மதி சம்பவங்களெல்லாம் தோலுரிச்சு காட்டிருக்காங்க. என்ன மோடி பண்ணார், இது இந்து ராஷ்டிரியம், பேசவே கூடாது, கொல்லுங்க, ஒரு இஸ்லாமியர் விடக்கூடாது, இஸ்லாமியருடைய கர்ப்பமாக இருக்கிற வயிற்றில் இருந்த குழந்தைகள்லாம் கத்தி எடுத்து குத்தி வீசிய சம்பவங்கள்லாம் இன்னும் கண் முன்னாடியே இருக்குது. இதெல்லாம் மறந்துட்டு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்து இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஸ்டெயின்ஸ், ஃபாதர் ஸ்டெயின்ஸ் நின்றுட்டு ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார், ஏழை எளிய மக்களுக்காக தலித் மக்களுக்காக வேலை பார்த்தவர், அவர் எரிச்சு கொண்டாங்களே குழந்தைங்களும் அவரையும், அப்போ கிறித்தவர்கள் மறந்துட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி கூட்டு போட்டுருவாங்களா? எப்படிங்க கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்ல? இல்லை அங்கே இஸ்லாமியர்கள் வந்து ஆதரிக்கிறதுன்னு சொல்கிறது அதிமுகவை சொல்கிறாங்களோ இல்லை இங்கே நாம் தமிழரை சொல்கிறாங்க. சார், நாம் தமிழர் வந்து ஒரு பேப்பர் டைகர், அது கொலிச்சிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் நாம் தமிழர்? ஒரு சட்டம் ஏற்ற முடியுமா? நான் தான் சொன்னேன், பேனாவை உடைப்பேன் அப்படின்றாரு. எதுக்கு நீ பேனா வச்சா ஓடிப்பேன்? நான் நீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்குவேன்னு சொல்லு, நீதிமன்றத்தில் போராடுவேன்னு சொல்லு. என்ன வன்முறையே வந்து அரசியல் ஆக்கிட முடியுமா? இறந்து போனவங்க ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்வாரு, இறந்து போன திருமகன் ஈவேர் அவர்கள் என் கட்சியில் சேர்றேன்னு சொன்னார் அப்படி. மறைந்த திருமகன் ஈவேர் அவர்கள் நாம் தமிழில் சேர்றதுக்காக என்னை வந்து சந்திச்சாருன்னு அவர் சொல்கிறார் ஸ்டேஜில். இந்த கருத்தை நீங்கள் ஏற்கனவே பல தொலைக்காட்சியும் சொல்லியிருக்கேன், அது அப்பட்டமான பொய். சீமானுக்கு உண்மையை தவிர எதுவுமே பேச தெரியாதுங்க, உண்மைக்கு புறமாக தான் பேசுவார். அவர் நினச்சிட்டு இருக்கார் ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு பிள்ளை திரண்டு வந்துட்ட மாதிரியும் அவர் தான் அந்த தமிழக மக்களினுடைய கருத்தா மாதிரி என்னவார். விடுதலை புலிகள் ஆதரவாளராக அதோடு நின்றுக்கிட்டோம், அவர் அவ்வளோதான். தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குது, தமிழ்நாட்டு மக்களை பற்றி என்ன சிந்திக்க தெரியும் அவருக்கு? நான் கேட்குறேங்க, 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், தமிழினத்துக்காக குரல் கொடுத்தவர். நீ பேனாவே வைப்பேன்னா நீ சட்டப்பூர்வமாக என்ன இப்போ நாங்கள் என்கிட்ட ஒரு கருத்து இருக்குன்னா எதிர்க்கடுத்தும் இருக்கும் தான் ஜனநாயகம், உனக்கு எதிர்க்கடுத்து இருக்கலாம், தப்பு கிடையாது. நீ வன்முறை கலந்து பேசக்கூடாதுல்ல, எதுக்கு எதை பேசணும்? நீ பேனா வச்சு பாரு, நான் ஒரு நாளைக்கு உடைப்பேன், நான் எப்படி உடைக்க முடியும்? உடைச்சு பாருன்னா தான் அன்னைக்கு கையை வச்சு பார்க்க முடியுமா? அப்போ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா? கடல்ல வைக்கிறது தான் அவர் முக்கியமாக எதிர்க்கிறாரு. சார், கடல்ல நான் என்ன சொல்றேன், இந்த அருவி ஜீவிக்கு சீமானுக்கு நான் சொல்றது, கடல்ல வைக்கிறாங்களா தரையில வைக்கிறாங்களா நினைவகத்தில் வைக்கிறாங்களான்றதெல்லாம் அரசு தீர்மானிக்கும். இதுக்குன்ட்டு பல குழுக்கள் இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இருக்குது, சுற்றுச்சூழலுடைய கட்டுப்படுத்துகிற அமைப்புகள் இருக்குது, அவங்களாம் முடிவு பண்ணட்டும், சரியாக தவறாரு. நான் கேட்குறேன், கடலில் வைக்கக்கூடாதுன்னா, கடலில் ஜப்பானில் விமான நிலையமே கட்டியிருக்கான் கடலை தத்து, ஃப்ரான்ஸில் ரன்வேவே கடலில் தான் இருக்குது, சிங்கப்பூரில் ரன்வே எங்கே இருக்குது, ஏர்போர்ட் எங்கே இருக்குது, கடலில் தான் இருக்குது. அப்போ சுற்றுச்சூழல்லாம் கெட்டு போச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு? சொல்லுங்கள், புர்ஜ் கலீஃபா தங்குற இடங்கள்லாம் துபாயில் கடலை தூத்து தான் கட்டியிருக்காங்க, கடலுக்குள்ளேயே கட்டிட்டு சாலையை போட்டு கூட்டு போறாங்க. பாம்பன் பாலம் எங்க இருக்கு? சரி, அதை விட்டுருங்க. பயன்பாட்டு ரீதியில பார்க்கும் பொழுது அது அத்தியாவசியம், அது பயன்பாடு வணிகம் சின்னம் அப்படின்ற வணிகங்க ரெண்டே கம்பேர் பண்ணும்போது அது அத்தியாவசியம். நான் என்ன சொல்றேன், இடம் கொடுக்கலான்னு ஒரு பார்வை இருக்கு. என்னுடைய பார்வை என்னன்னா, வைக்கிறாங்களா வைக்கலையா, சுற்றுச்சூழலுடைய அமைப்பு அமைச்சகம் அனுமதி கொடுக்குதா இல்லையா, அதுக்குள்ள போக விரும்பல. உடைய பேச்சு வன்முறையான பேச்சு எதுக்குன்னு கேட்குறேன். நீ இளைஞர்கிட்ட என்ன கொண்டு போக விரும்புகிறேன்? நீ காலிஸ்தானோட பெரிய ஆளாக பிந்தரன் வேலையே இருந்தார், காலிஸ்தான்னா பஞ்சாபே கண்ட்ரோல் வச்சுருந்தார், கடைசியில் கொலை தான் பண்ண முடிஞ்சது, இந்திரா காந்தியை கொலை தான் முடிஞ்சது அவங்களால, வேற என்ன சாதிக்க முடிஞ்சது அவங்களுக்கு? அது எங்கே இருக்குன்னு தெரில, காணாமல் போயிடுச்சு அந்த அமைப்பு. இது மாதிரி பல அமைப்புகளை சொல்லலாம். உன்னோட மெசேஜ் என்ன? நீ ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பின் சட்டத்தின் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவனாக பேசணும். நான் உடைப்பேன், நான் அடிப்பேன், நான் கொன்னேன், நான் கொல்லுவேன், என்ன பேச்சு இதெல்லாம்?
உனக்கு தான் இதெல்லாம் செய்ய தெரியும், உன்ன மாதிரி ஆறறிவு உள்ளவன் தான், உன்னோட உயரமானவனுக்கு தான் அவங்களாம் செய்ய தெரியாது. அதெல்லாம் தப்பு. பேசுறத வந்து முறையாக பேசணும், நாகரிகமாக பேசணும், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பேசணும். இங்கே இந்த இடைத்தேர்தல் விவகாரத்தில் வரும்பொழுது அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க, இவிகேஸ் இளங்கோவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிட்டு உங்களோட ரியல் எதிரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நேருக்கு நேர் பகையை தீர்த்துக்க வர்றோம் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டை துரைமுருகன் முன்வைக்கிறார். அப்போ இங்கே வந்து வெர்சஸில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ்க்கு வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியான்ற ஒரு அந்த ஒரு கோணத்துலேயும் ஒரு பெரிய விவாதம் வந்து பார்க்க பேசப்படுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரியல் போட்டியாக அவங்க நாம் தமிழர் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா? வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி நாம் தமிழர் போட்டியாக வருவாங்க? இல்லை, அவங்க பிரபாகரன் அவருடைய பையனோட இறப்பு குறித்து இளங்கோவன் அவர்கள் பேசினதெல்லாம் ஒரு மாதிரி ஈவு இறக்கமற்ற பேச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே வந்து முன் வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணுற அந்த யுக்தியை நிறுவனத்துக்கான பிளான்லாம் இருக்கிறாங்க அவங்க. இலங்கை தமிழர்கள் மேலே எங்களுக்கு எல்லாம் பரிவு இருக்குது, அனுதாபம் இருக்கெல்லாம் இருக்குது. இலங்கை ஈழத்தமிழர்கள் மேலே அந்த மக்கள் மேலெல்லாம் கருணையோடு பாசத்தோடு ஒரு தொப்புள் கூடிய உறவாக பார்க்குறோம். அரசியல் பண்ணலை, நாங்கள் யாரும் அரசியல் பண்ணலை. அவங்கள வச்சு அரசியல் பண்ணி அரசியல் செஞ்சு பிழைப்பு நடத்துகிறவங்க இதெல்லாம் பேசுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கருணையோடு இருக்காங்க, கனிவாக இருக்காங்க. எங்களுடைய மக்கள் எங்கள் தொப்பு கூடிய உறவுன்றாங்க. அவங்கள வச்சு யாராவது அரசியல் பண்ணுறாங்களா? சரி, நீ அரசியல் தான் பண்ணிகிட்ருக்கிய, என்ன ஏதாவது ஒரு மாவட்டத்தை ஸ்தம்பிக்க வச்சு சொல்லு பார்ப்போம். ஒரு மாவட்டத்தை நான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறேன், முதல்ல நான் இருக்கிற சாகுமரை உண்ணாவிரதம், அந்த மாவட்டத்திலலாம் உண்ணாவிரதம் இருக்குது. ஏதாவது மெட்டீரியலைஸ்டாக ஒரு போராட்டத்தை பண்ணுங்கள், வெற்றி பெறுவதற்கான போராட்டத்தை பண்ணுங்க. சும்மா பேப்பர் டைகர் மாதிரி வாயிலேயே குளிச்சுட்டு இருந்தா. இங்கே இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நீங்கள் இடையில பேசும்போது பிபிசி டாக்குமெண்ட்ரியை பற்றி சொன்னீங்க, அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து பிபிசி டாக்குமெண்ட்ரியில் சொல்கிறாங்கன்னு. அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை வந்து மக்களுக்கு போய் எடுத்து கொண்டு சேர்க்கணும்னு குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் அந்த பிளானில் இருக்கிற தகவல்கள்லாம் வருது. ஆனால் காங்கிரஸ் வந்து அதை நினச்சா மக்களுக்கு எல்லா இடத்துலையும் திரையிட்டு காட்டலாமே, அதையே இன்னும் காங்கிரஸ் பண்ணலை. என்னோடய தொகுதியில் காட்டிட்டு தானே இருக்கும், நீங்கள் பார்க்கலையா? என்னோட தொகுதியில் தொடர்ந்து ஒரு வாரமா அங்கங்கே காண்பிக்கப்படுகிறது. நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லோருக்கும் எல்லாரும் திரும்பி பார்க்குற வகையில் காங்கிரஸ் ஏன் இன்னும் பண்ணலை, ஈரோடு இடைத்தேர்தல் அதை ஏன் இன்னும் அந்தளவுக்கு எடுத்து பண்ணலைன்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், போன வாரம் பண்ணோம், எங்களோட தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூரில் இதை வெளியிட்டிருக்கோம். மோடி பிபிசி பெரிய சேனல், ஊர் மக்களே வந்து பார்த்தாங்க, இது மாதிரி எல்லா ஊர்லேயும் நாங்கள் போட்டு காட்டிகிட்ருக்கோம். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே எதிர்பார்க்க இல்லை. அங்கே வந்து இப்போ தேர்தல் நடைமுறையில் இருக்குது, அங்கெல்லாம் இதெல்லாம் இதை காட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் நடைமுறையில் இருக்கிறதுனால இது பிரச்சாரம் எதிராக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா தொலைக்காட்சியும் பார்க்குறாங்க, எல்லா பத்திரிக்கையும் படிக்கிறாங்க. நாட்டு நடப்பை அந்த காலம் இல்லாத மாதிரி இப்போது அப்டேட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் மொபைல்லேயே வந்துடுது. அதனால் நாம் சொல்லி கொடுத்து நீங்கள் தான் செய்யணும்னு கிடையாது. இந்த தேர்தலில் ஏறக்குறைய 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவார் எங்களுடைய வேட்பாளர் நீவிக்க சைலங்கோன் அவர்கள். இங்கே இடையில அதிமுக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றாக ஒரு சாலிடான போட்டியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கான வாக்கு வங்கியோ, அதாவது அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டாக இருக்கோ அதை எல்லாத்தையும் பெருசாக கவனிக்கலையோ, இல்லை அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நீங்கள் அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறதா உங்களுக்கு? நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை வச்சு தான் நம்பிக்கையோட வாக்கு கேட்குறோம். அவங்க என்ன செய்யலைன்றது தெரியும் எங்களுக்கு. இந்த நான் ஏற்கனவே சொன்ன கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க, மண்ணை கவிட்டாங்க. எந்த தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது அவங்களால? அதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்கு பிறகு 2011 போயிடுச்சு. பாராளுமன்ற தேர்தலில் தப்பி தவறி தேனியில் வெற்றி பெற்றாங்க. தேனியில் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் வர தேர்தலெலாம் பார்த்துங்க, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், எல்லா தேர்தல்லையும் தோல்வி அடைஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கினாவே பெரிய விஷயந்தான் அதிமுக. இல்லை, ஆனால் இப்போது ஒற்றை தலைமைன்றது ஓரளவு நிரூபணமாகி இப்போது இபிஎஸ் அவர்களோட தலைமையில் கூப்பாகிருஷ்ணன் சொல்கிறாரு சந்திச்சு பேசுவாங்கன்றாரு. ஜெயக்குமார் சார் வாய்ப்பே இல்லாத எப்படி சந்திச்சுக்க முடியும்? அவங்களாம் திமுக பி டீம் துரோகிகள்ன்றார், எப்படி சந்திச்சு பேச முடியும்? இல்லை, உள்ளுக்குள்ளே அந்த போட்டிகள்லாம் போயிட்டு இருந்தாலும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி இப்போ இவர் தான் அப்படிங்கிறது கொஞ்சம் முடிவாயிடுச்சு. அவங்களும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அவர் கொஞ்சம் சாலிடாக தானே இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கல்ல, முன்னாடி வீக்காக இருந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கலாம் எடுத்துக்கலாமா? டிடிவி தினகரன் சொல்கிறார், எட்டையிலை வாங்கிவிட்டால் வெற்றி பெற்று விடுவீர்களான்னு கேட்குறாரு. எங்கே அவங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆனாங்க? எங்கே போலரைசேஷன் ஆகிருக்காகவே இல்லையானோ? அவங்கவுங்க தனியாக தான் இருக்காங்க. அங்கே பாஜக டெல்லியில் உட்காந்து ஆட்டி படைக்கிறாங்க. பாஜக எங்கே கையெழுத்து போனாலும் எடப்பாடி போடுவார், பாஜக எங்கே கையெழுத்து ஓபிஎஸ் போடுவார், டிடிவி சசிகலா எல்லோரும் பிடிச்சி வச்சுருக்காங்க, பிடிச்சி வச்சு மிரட்டி வச்சுருக்காங்க. ஆகையால் அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. இப்போ தேர்தல் ஈரோடு தேர்தலில் வந்து
தேர்தலை வந்து அதிமுக நடத்துது, பிஜேபி தான் நடத்துகிறாங்க. சிடி ரவி வந்து பேசிட்டு போகிறாரு, நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே அமைப்பாக இருக்கணும், அதிமுகவில் ரெட்டை இலை பெறணுன்றாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ தீர்ப்பாக கொடுக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பணி செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய பணி எங்களை எதிர்க்கின்ற பத்திரிகைகளை இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு, முதன்மை முதலமைச்சர் மாண்புமிகு தளபதினு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இங்கே பாஜக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுவது வந்து ஒரு 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 மதம் சார்ந்த அப்படியான கட்சியால் பார்க்கப்படும் பொழுது, இங்கே வந்து சீமான் அவர்கள் ஒரு ஸ்டாண்டை முன்வைக்கிறார். அந்த வகையில் பாஜக இங்கே ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கிறதாக பார்க்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு ஓப்பனாக இருக்கிற சங்கி, காங்கிரஸ் வந்து ஒரு சைலண்ட் சங்கி, ரெண்டும் வேற வேற கிடையாது. என்ன அவங்க ஓப்பனாக இது பண்ணுவாங்க, இவங்க சைலண்டாக பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டை அவர் அங்கங்கே ஒவ்வொரு ஒரு பிரதானமாக அங்கங்கே அங்கங்கே முன் வச்சுட்டு இருக்காரு. காங்கிரஸ் எப்படி சங்கின்னு சொல்ல முடியும்? அதான் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க, சீமான் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுடைய பிடிஎம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஊதுகோள் தான் சீமான். அவங்க என்ன பேச வைக்கிறேன்னு வைப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இல்லைங்க காங்கிரஸ் தான் சங்கி அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நான் சொல்கிறார், பிஜேபி சங்கி பெரிய சங்கி, இவங்க சின்ன சங்கின்னு. அதாவது மைல்டாக வந்து அட்டாக் பண்ணுறது, இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது பொலிட்டிக்கலாக நீங்கள் இப்படியும் சொல்லுங்கள் அப்படியும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அகையில் சீமான் சொல்கிறதெல்லாம் ஒரு பொருட்படுத்துறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் ஊழல்னால இந்த நாடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய அந்த ஆட்சி காலத்தை குற்றம் சொல்கிறார். அதானிக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கள், வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஊழல்னு சொல்கிறாருல, அதானி யார், எப்போ அதானி கம்பெனி ஆரம்பித்தார், எந்த மாநிலத்தில் ஆரம்பித்தார், அவருடைய தொழில் என்ன, இந்தியாவில் இல்லை உலகத்தில் எத்தனையாவது பணக்காராக இருந்தார், பிஜேபி ஆட்சி வந்தவுடன் இந்த 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளில் எத்தனையாவது இடத்துக்கு அதானி வந்திருக்காரு, அதானியோட ட்ராவல் பண்ணலை பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்ல சொல்லுங்கள். போன நாட்டுகள்லாம் வந்து அதானியை கூட்டிகிட்டு போயிட்டு கான்ட்ராக்ட் வாங்கி தரலன்னு சொல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லா பாராளுமன்ற உரிமையிலும் கேள்வி கேட்குறாங்களே, எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்குறார், பதிலே இல்லையே. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கேட்குறாங்க, ஜேபிசி, ஏன் போடல இன்னும்? உண்மை அதானி ரொம்ப ரொம்ப நியாயமானவர், அவர் சரியானவர், அவர் எந்த தவறும் பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிட்டோமே. ஜேபிசி நாங்கள் போட்டோம்ல எங்கள் காலத்தில், ஹர்ஷத் மேத்தா ஊழலில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டோம், அதுமாதிரி போடுங்க, போட்டு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. அப்போ எங்கேருந்து அதானி இவ்வளோ தூரம் வந்திருக்காருனா யார் காரணம், அதுக்கு மோடி தானே? இல்லை, இது பற்றி பேசும்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அதானியும் மோடியும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை டக்குன்னு காமிச்சிட்டு தான் பேசினார். அப்போ அந்த இடத்துல சபாநாயகர் சொல்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு அவர் கூட இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறீங்க, நீங்களோ உங்கள் ஃபேமிலியோ அதானி கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை காட்டினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோஸ் கட் பண்ணியிருக்கிறாருன்ற செய்தி வெளியாச்சு. இந்த ஃபோட்டோ வேறு, அந்த ஃபோட்டோ வேறு, ஃபோட்டோ இருக்குதா இல்லையானு எனக்கு தெரியாது. சாதாரணமாக இப்போ நான் இருக்கேன்னா அதானி என்னை வந்து பார்க்கலாம், ஒரு சட்டமன்ற கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கார், அவர்கிட்ட பார்க்கணுன்னா திடீர்னு வராங்கன்னா பார்க்கலாம், படம் எடுக்கலாம். எவ்வளோ பேர் இன்றைக்கி ஒரு 100 பேர் 200 பேர் எங்கிட்ட காலிலேருந்து புகைப்படம் எடுத்துருப்பாங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் 2 பேரும் அதானியும் அம்பானியும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க, டின்னர் சாப்பிட்டு போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, உரையாடுறாங்க, அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ எல்லாம் வெளியாகிருக்கு. அதேமாரி எங்கேயாவது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் எங்கள் தலைவரை கூட அதானி போனாலும் கட சொல்லுங்கள். இல்லை வியாபாரத்தில் காங்கிரஸுக்கு வந்து ஏதாவது நிதி கொடுத்துருக்காரு அதானி 8 ஆண்டுகள்னு சொல்ல சொல்லுங்கள். ஏதாவது அதானிக்கு வந்து எங்கள் தலைவர்கள் எதனா கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகும்போது விமானத்தில் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். முழுக்க முழுக்க அதானி என்பது மோடி, மோடியோடைய முகம் தான் அதானி. இங்கே ராகுல் காந்தி அப்படி பேசினதுக்கு வந்து அவர் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் அவர் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பாஜக எம்பி ஒருத்தர் நிஷாந்த் துபேன்றவர் புகார் கொடுத்துருக்கிறார் சபாநாயகர்கிட்ட. சார் இங்கே வந்து அப்போது பேசுவதற்கான உரிமையை வந்து அவங்க தட்டி பறிக்கிறாங்க, அந்த கோணத்தில் நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க பாஜக அரசினுடைய? இது ராகுல் காந்தியை ஆரம்பத்தில் பேசினார், இண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்குது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, என்எஸ்சியில் பிஎஸ்சியில் நாஸ்டாக்கில் இவங்க என்னென்ன செஞ்சுக்கிறான்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த இண்டன்பர்க் கொடுக்குற அறிக்கையில் பார்த்தா அரசு பணத்தை எடுத்து அவருடைய கம்பெனியில் முதலீடு பண்ணி ஷேரை வாங்கி அதிகமாக கொண்டு போயிட்டு ஏழை எளிய மக்கள் மேலே கட்டியிருக்காங்க, வாங்க வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி எல்ஐசி பணமும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணமும் இன்னும் இருக்கின்ற ஷெட்யூல்டு பேங்க் பணமும் எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். பதில் சொல்ல மாட்டாங்களே. திடீர்னு 492வது பணக்காராக இருந்தவர் 2வது பணக்காராக வரார உலகத்தில், அப்புறம் ஏன் சரிவு ஏற்படுது? நியாயமாக தொழில் பண்ணுறாருன்னு ஏன் சார் சரிவு ஏற்படுது? ஓவர் நைட்டில் எங்கே பார்த்தாலும் அதானி தானே, போர்ட்டுன்னா அதானி, விமான நிலையம்னா அதானி, ரோடுன்னா அதானி, பர்மாசூட்டிக்கல்னா அதானி, எல்லாம் அதானி அதானி, சோலார்னா அதானி, எனர்ஜி அதானி, கோல்னா அதானி,
இந்தியாவே தாரவாத்த அதானிக்கு அம்பானிக்கும் கொடுத்துட்டார். இதுதான் மோடியோடைய அரசு எட்ட 9 ஆண்டுகள் நடக்குது. பாஜக வந்து இங்கே அதிமுக மேலே சவாரி செஞ்சு தான் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து எல்லாமே திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக இருப்பவர்கள் தரப்பில் முன்வைக்கிற ஒரு விஷயம். அந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது இப்போது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முழுக்க முழுக்க தனியாக ஆட்சியில் இருந்த சமயங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போது திமுகவை சார்ந்தே காங்கிரஸ் இருக்கிறது. எப்போது திமுக மீது சவாரி செய்வதை காங்கிரஸ் தவிர்த்து அவர் தனித்து நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கீங்க காங்கிரஸ்க்கு? சவாரி செய்யறது சார்ந்து இருக்கிறதுலாம் இல்லை, யாரும் யாரையும் சார்ந்து இல்லை, யார் மேலேயும் யாரும் சவாரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே தேர்தலுடைய அர்த்தமேட்டிக் என்ன அப்படின்னா கூட்டு கணக்கு. 20 விழுக்காடு ஒருத்தர்கிட்ட ஒரு கட்சிக்கிட்ட இருக்கும், ஒருத்தர்கிட்ட 10 விழுக்காடு இருக்கும், ஒருத்தர்கிட்ட 15 விழுக்காடு இருக்கும், ஒருத்தர்கிட்ட 6 விழுக்காடு இருக்கும். இதெல்லாம் கூட்டினா தான் 51 விழுக்காடு. 51 விழுக்காடு வாங்கினா தான் வெற்றி பெற முடியும் போலிங் நடந்த வாக்காளர்களில். அப்போ ஒருத்தரை நின்று ஆட்சி அமைக்க முடியாது. உன்னுடைய வாக்கு எனக்கு, என்னுடைய வாக்கு உங்களுக்கு, இது போலரைசேஷன் ஆனால் தான் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் வாக்கு வங்கின்னா எங்கள் வாக்கு வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி இடத்தை ஒதுக்குறாங்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும். அவங்கவுங்களுடைய வலிமைன்னா அவங்கவுங்களுடைய விகிதாச்சாரம்னா அந்த அடிப்படையில் சீட் எடுக்கிறாங்க, தொகுதியை ஒதுக்குறாங்க. அப்போ எங்கள் வலிமைன்னா எங்களுடைய வாக்கு வங்கியுடைய சதவிகிதம் என்ன, அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் 25 சீட் ஒதுக்குனாங்க. நாங்கள் எப்படி அவங்க மேலே குதிரை சவாரி செய்ய முடியும்? இல்லை, ஏன்னா இந்த கேள்வி ஏன் முன்வைக்கப்படுதுன்னா, இப்போ பாஜக இதுக்கு முன்னாடி ஆட்சியிலலாம் இல்லை, அவங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏதோ ஒரு கூட்டணி சப்போர்ட்டோட தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்கவே ஆட்சியில் இருந்தது, அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் பல ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் திமுக கூட கூட்டணி வைக்க, நீங்கள் தனிச்சே நின்று ஜெயிக்கலாமேன்ற கேள்வி, அந்த விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். தேர்தலில் அந்தந்த தேர்தலில் எப்படி எப்படி முடிவு பண்ணணும்னு எங்கள் தலைமை முடிவு எடுப்பாங்க. இது அர்த்தமேட்டிக் தான், யார் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குது. ஒரு அணியாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக, அதற்கு ஒரு தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி, இதுமாதிரி ஒரு ஒரு பெயர் வச்சு போட்டிடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸும் கூட்டணி வைத்து போட்டியிடுகிறது. இந்த இடைத்தேர்தலில் எஸ்பெஷலி ராகுல் காந்தி அவர்கள் நடத்தின பாரத் ஜோடோ யாத்திரை வந்து இதில் ஏதாவது பிரதிபலிச்சிருக்கு, அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இன்றைக்கி நாடு முழுவதும் பேசப்படுகின்ற இந்திய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ என்பது கன்னியாகுமரியில் செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 30ஆம் தேதி ஸ்ரீநகரில் காஷ்மீரில் முடித்தார். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடைப்பயணத்தின் போது கலந்து கொண்டவர்கள் செலிப்ரிட்டி, ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், போயட், கவிஞர்கள், பாடல்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோரும் கலந்துட்டாங்க. அதில் சாதி மதம் ஏற்ற தாழ்வு இல்லாமல் வெகுஜன மக்கள்லாம் கலந்துட்டு ராகுல் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க, மகராஜ்னாங்க, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதான் அதனுடைய தாக்கம் இந்த இடைத்தேர்தலில் பார்க்க முடியும். தெரியாது, இடைத்தேர்தலில் பொதுத்தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். இடைத்தேர்தலும் இருக்கும், பொதுத்தேர்தல் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். ஆட்சி மாற்றம் வருவது உறுதி. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகுவது உறுதி. இந்திய மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, இப்போ அதுக்காக இப்போ நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி காங்கிரஸ் வியூகம் வகுக்க ஆரம்பித்து விட்டதா, என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கலாம்? காங்கிரஸ் வியூகம் வகிக்கிறது இல்லையே, மக்கள் வியூகம் வகுத்துட்டாங்க. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படின்னா, அதை தான் இந்திய தேசிய ஒற்றுமை பயணத்தில் பாரத் ஜோடல் நாங்கள் பார்த்த கண்கூரா காட்சிகள். ஓகே, இவ்வளோ நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.